Hi, welcome to my channel. Marakkama subscribe panite full video paarenga. Thank you. பொண்ணுங்க வாண்டடா வந்து பேசினா நம்மள சுத்தி என்ன நடக்குதுன்னு விசாரிக்காம அவங்க கேக்குறத செஞ்சு கொடுத்துருவோம். 90% பொண்ணுங்க தேவைக்காக தான் நம்மகிட்ட பேசுறாங்க. தொடர்ச்சியா உதவி பண்ணா பொண்ணுங்க அந்த மாதிரியான விஷயங்களுக்கு ஓகே சொல்லுவாங்கன்னு நினைக்கிறது முட்டாள்தனம். உண்மையிலே காரியம் முடிஞ்சதும் தேவைக்காக பழகிற பொண்ணுங்க நாம மேட்ருக்கு புள்ளி வைக்கிறோம்னு தெரிஞ்ச உடனே அடுத்த நொடியே கிளம்பி போயிருவாங்க. அண்ணாங்கிற வார்த்தை நிறைய பொண்ணுங்களுக்கு நல்ல கேடயமா உதவுது. நம்மகிட்ட தான் யாரும் பேச மாட்டாங்களேன்னு அண்ணான்னு சொல்ற பொண்ணுங்கட்டையும் நல்லா பழகுறானுங்க. ஒவ்வொரு முறையும் சேட் பண்ணும் போதும் அல்லது போன்ல பேசும் போதும் அண்ணான்னு வேணா ஃப்ரெண்டுன்னு கூப்பிடுன்னு பிட்டு போட்டாலும் பொண்ணுங்க தெளிவா கறக்கிறத கறந்துட்டு அவனுக்கு டாட்டா சொல்லிருவாங்க. இதுல நம்ம பார்க்க போறது 90% போக மிச்சம் உள்ள 10% ஃப்ரெண்ட்லி பொண்ணுங்க. இந்த கேட்டகரியில வர பொண்ணுங்க பழகிறத ஈஸியா கெஸ் பண்ணிரலாம். இவங்களை பொறுத்த வரைக்கும் மேக்சிமம் எக்ஸ்பெக்ட் பண்றது ஆரோக்கியமான வகையில மேட்ரு பண்ணணும், கேக்குறத வாங்கி கொடுக்கணும், பிரச்சனை வந்தா டீசென்டா கிளம்பிடணும். இந்த கேட்டகரியில வர பொண்ணுங்க கொடுக்கற ஃபர்ஸ்ட் சிக்னல் ரொம்ப கேஷுவலா ஃப்ரெண்ட்லியா பப்பாளியில சான்ஸ் கிடைக்கும் பொழுதெல்லாம் நைஸா வெளிப்படுத்துவாங்க. யதார்த்தமா நடக்கிறது வேற, அடிக்கடி நடக்கிறது வேற. இரண்டாவதா பார்க்க போற சிக்னல் பொசசிவ்னஸ். பொண்ணுங்க பொறாம பட்டாலே பசங்களுக்கு கொண்டாட்டம் தான். சில பொண்ணுங்க உலகத்துல இவன் மட்டும்தான் ஆளான்னு எடுத்த எடுப்புலயே கிளம்பி போயிருவாங்க. இவங்க எல்லாரும் முதல்ல சொன்ன 90% கேட்டகரிய சேர்ந்தவங்க. பொசசிவ்னஸ் இருந்தாலும் திரும்ப திரும்ப பேச வர பொண்ணுங்க 100% அந்த விஷயத்துக்கு விருப்பப்படுறாங்கன்னு புரிஞ்சுக்கலாம். அடுத்து மூணாவது சிக்னலுக்கு முக்கியமானது நம்மளுடைய அப்பியரன்ஸ். ரொம்பவும் ஹைஜீனிக்கா விதவிதமான காஸ்டியூம்ல வந்தா பொண்ணுங்க நல்லா பழகுவாங்க. நம்மளுடைய அப்பியரன்ஸ் மற்றும் அப்ரோச் நல்லா இருக்கு, சோ ஆரோக்கியமான வகையில மேட்ரு பண்ணுவான்னு அடுத்த நிகழ்வுக்கு கான்பிடென்டா போவாங்க. அடுத்து ஃபைனலா பார்க்க போறது நாம செலவு பண்ற விதத்தை வச்சு அவங்க கொடுக்கற சிக்னல். ரொம்ப கான்பிடென்டா காஃபியில ஆரம்பிச்சு கொஞ்சம் காஸ்ட்லியான ஹோட்டல்ல ட்ரீட் கொடுக்கற வரைக்கும் நல்லா செல்வாக்கா இருக்கிற மாதிரி காமிச்சுக்கணும். பொண்ணுங்க அடுத்த ட்ரீட்டுக்கு எப்படியும் போன்ல பிட்டு போடுவாங்க. இந்த நிகழ்வுக்கு அப்புறம் பொண்ணுங்க பழகுற விதமே வேறையா இருக்கும். நல்லா சோசியலைஸ் ஆகுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே அந்த மாதிரியான விஷயங்களை ரொம்ப கேஷுவலா பேச தொடங்கிருவாங்க. நாம அத சரியா புரிஞ்சுகிட்டு அடுத்த கட்டத்துக்கு நகரலாம். இவைகள் தான் பொண்ணுங்க தரக்கூடிய முக்கியமான சிக்னல்கள். அடிக்கடி நல்ல பாசிட்டிவான வார்த்தைகளை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் வட்டாரத்துல பேச பழகுங்க. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் ரொம்ப அமைதியா கூலா ஹேண்டில் பண்ணுங்க. நமக்கு பண பிரச்சனை ஏற்பட்டாலும் அதை வெளியே சொல்லாம நல்ல செழிப்பா இருக்கிற மாதிரியே எப்பொழுதும் நடந்துக்குங்க. இந்த விஷயங்கள் நம்மகிட்ட கான்ஸ்டன்டா இருந்தாலே நாம பழகும் 5-3 பேராது அந்த மாதிரியான விஷயத்துக்கு கண்டிப்பா சிக்னல் கொடுப்பாங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபுல் வீடியோ பாருங்க. தேங்க்யூ.